NLC India Limited நிறுவனத்தின் சார்பில் சென்னை பெசன்ட்நகர் கடற்கரையில் உள்ள குப்பைகள் அகற்றப்பட்டன. ஒவ்வொரு ஆண்டும் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டின் குறிப்பிட்ட இடங்களை தேர்வு செய்து இந்த நிறுவனம் தூய்மைப் பணிகளை மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் சென்னை பெசன்ட்நகர் கடற்கரையில் தூய்மைப்படுத்தக்கூடிய பணியில் NLC ஊழியர்கள் ஈடுபட்டனர். இந்த நிறுவனத்தின் மேலாளர் பிரபு கிஷோர் உட்பட 50 மேற்பட்ட ஊழியர்கள் கடற்கரையை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டனர். நல்லா போயிட்டு இருக்கு சார். இது அவர் நெய்வேலி லெக்னேட் சென்னை இதில் இட் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம். இது சேம் திங் வி ஆர் கண்டினியூங் எவ்ரி டே அட் நெய்வேலி, பட் பீயிங் அட் சென்னை வி ஆர் ஸ்டார்டட் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன் அண்ட் வி ஆர் கோயிங் டு கண்டினியூ சேம் திங் இன் ஏ பீரியாடிக்கல் மேனர். எவ்ரி திங் இஸ் கோயிங் இன் த ரைட் வே. கரூரில் பழனி முருகன் கோயில் நகைக்கடையில் 2 வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். கரூரில் கடந்த மாதம் 26 அமைச்சர் செந்தில் பாலாஜி, அவரது சகோதரர் அசோக்குமார் மற்றும் நண்பர்களுக்கு சொந்தமான இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து 8 நடைபெற்றது. இந்நிலையில் உணவகம் மற்றும் வீடு அலுவலகங்கள் உட்பட பல்வேறு இடங்களுக்கு வருமான வரித்துறை அதிகாரிகள் சீல் வைத்தனர். மேலும் சில ஆவணங்களை வருமான வரித்துறை அதிகாரிகள் கைப்பற்றினர். இந்நிலையில் கரூரில் வெள்ளிக்கிழமையன்று மீண்டும் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையை தொடங்கியுள்ளனர். அரசு ஒப்பந்ததாரர் சங்கர் ஆனந்தின் வீடு, பொறியாளர் பாஸ்கரன் அலுவலகம் உள்ளிட்ட 7 இடங்களில் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக கரூர் ஜவஹர் பஜாரில் உள்ள பழனி முருகன் நகைக்கடையில் வெள்ளிக்கிழமை மாலை வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். இந்நிலையில் 2 நகைக்கடையில் மத்திய துணை ராணுவப்படை வீரர்களின் பாதுகாப்போடு சோதனை தொடர்கிறது.